உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அஞ்சலி, இங்க வா. அது வர ராஜா. இந்த ஐஸ்வர்யா நம்மளை வர சொல்லிட்டு அவங்களையும் வர சொல்லியிருக்கா? அவங்க முறவாசல் செய்ய வந்திருக்காங்கம்மா. ஏமா நீயும் பயந்து எங்களும் பயமுத்துற? வேற வேலை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் பிள்ளையார சுத்தம் பண்ண வந்திருக்காங்க. ஒருவேளை இங்க என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்க வந்திருப்பாங்களோ. ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன். ஐஸ்வர்யா, ஏதோ பேசணும்னு சொல்லி எங்களை வர சொன்னியா? சொல்றேன் நீ தள்ளுபா, உட்காருங்க. ஜெயராமன் இந்த ஜமீனோட வாரிசு ஆக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு நல்ல நாள் பார்த்து அவனுக்கு முடிசூட்டலான்னு இருக்கேன். முடிவை பத்தி விமர்சிக்கிற தகுதி இங்க யாருக்குமே இல்ல. தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்க கூடாததை கொடுக்கும் போது பாக்குறவங்க நாலு கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அவன் தகுதிய பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் தகுதியை விடுங்க அத்த. நீங்க செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு நீங்க உங்க தகுதியை குறைச்சுக்காதீங்க. எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுன, அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. டேய், அவங்கள பத்தி அவ தப்பா பேசல. அவ தப்பா பேசுறதெல்லாம் உன்னை பத்தி தான். அது கூட தெரியாம பேசிட்டு இருக்க. டேய், உன்ன ஜெயராம் வேண்டாம். எல்லாருக்கும் நாம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இது என்னோட ஜமீன். இதுல நான் எடுக்கிற முடிவு தான் முடிவா இருக்கும். இதுக்கு நான் யாருக்கும் விளக்க சொல்ல வேண்டியதில்ல. உங்ககிட்ட நான் விளக்கம் எல்லாம் கேட்கல. வெட்டிங் டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அத சொல்றதுக்கு கூட உனக்கு ரைட்ஸ் இல்ல. ஜெயராம், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீதான் இந்த ஜமீனோட வாரிசு. Congratulations. Thanks. Hey, congrats. Thanks. அப்பா, என் ஆசீர்வாதம் பண்ணுப்பா. முதல்ல ஐஸ்வர்யா சொல்றது நடக்கட்டும், அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்றேன். அஞ்சலி, அது நடக்கும்போது பாத்துக்கலாம். நீ தெளிச்சு கோலம் போடு. பிள்ளையாரே, நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. நீயாவது அவங்களுக்கு நல்ல புத்திய சொல்ல மாட்டியா? சாதிச்சுட்டடா, சாதிச்சுட்ட. எனக்கு தெரியும் நீ நல்லா சாதிப்பன்னு. எனக்கு தெரியும் அக்கா. இதுக்கு காரணம் நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான்க்கா. இந்த ஆனந்தவள்ளி எல்லார் மேலையெல்லாம் நம்பிக்கை வைக்க மாட்டா. அவ ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டா அவ நிச்சயமா ஒருத்தான ஆளாதான் இருப்பான். இது என்னோட பல வருஷத்து கனவுடா. உன்னை ஜமீன்ல ராஜாவா உட்கார வச்சுட்டு
நான் அந்த ஜமீனை ஆளணும். அப்ப இருக்கடா அந்த ஐஸ்வர்யாவுக்கு. அவங்க என்ன அந்த ஜமீனுக்கு வாரிசாக்க எப்பவோ சரின்னு சொல்லிட்டாங்க. நடுவுல வந்து வந்து கழுத்தறுத்தது அந்த அஞ்சலி தான்க்கா. அப்பதான்க்கா நம்மளுடைய முதல் எதிரி. அவ நம்மளோட முதல் எதிரி மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்பெஷல் எதிரி. அவளுக்கு ஸ்பெஷலான தண்டனை நிச்சயமா நான் தரேன். அவ வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு தண்டனை கொடுக்கணும்க்கா. நிச்சயமா அப்படிதான் இருக்கும். சரி, என்னைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிருக்காங்க? ஜோசியர் வர சொல்லிருக்காங்கக்கா, அவர் வந்தா சொல்லிடுவார். சொல்லட்டும் சொல்லட்டும். டேய், நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு இப்ப என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு செய்யறேடா. அக்கா, உங்ககிட்ட எனக்கு என்னக்கா வேணும்? உங்களுடைய அன்பு, அது மட்டும் இருந்தா போதும்க்கா. அதுக்கு எந்த குறையும் நிச்சயமா இருக்காது, நீ கவலைப்படாத. நீ ஜமீன் வாரிசு ஆனதும் உனக்கு என்னென்ன செய்யணுமோ அதை இந்த அக்கா செய்வேன். அக்கா, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அதை விட வேற என்னக்கா வேணும் எனக்கு? ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், அதை எப்படி அடைக்க போறேன்னு எனக்கு தெரியல. அந்த நன்றியும் விசுவாசமும் கடைசி வரைக்கும் என்கிட்ட இருந்தா போதும். அந்த ஜமீன் என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்கு என்னோட நன்றி விசுவாசம்னு பாருங்க. அக்கா, நான் கிளம்புறேன், அங்க என்ன தேடுவாங்க, வரங்கா. உன்னை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு நான் அந்த ஜமீனுக்கு ராணி ஆகணும். அது ஆட்சி செய்யறதா என்னோட கனவே. ராஜா. அப்பா வாங்கப்பா. அஞ்சலி. ஹாய் ராஜா. உட்காருங்கப்பா. அஞ்சலி அப்பா வந்திருக்காரு. இதோ வரேன் வரேன். என்ன ராஜா, வீட்ல வசதி எல்லாம் எப்படி இருக்கு? இந்த வசதிக்கு என்னப்பா குறைச்சல், நல்லாதான் இருக்கு. கொஞ்ச நாளா யாருமே இங்க வந்து தங்கலையா, அதனாலதான் சரியா மெயின்டைன் பண்ணல. அதான் நாங்க வந்துட்டோம்லப்பா, நாங்க பாத்துக்கிறோம். வாங்க மாமா, நான் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம்மா, காஃபி குடிக்கிற மனநிலையில நான் இல்ல. எங்க போறது என்ன பண்றது எதுவுமே தெரியல, அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். அம்மா என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க? எதை தின்னா பித்தம் தீருன்ற மனநிலையில உங்க அம்மா இருக்கா? பத்தாத்துக்கு அந்த மூணு பேர் அங்க உட்காந்துக்கிட்டு உங்க அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா. இதை தடுக்கவே முடியாதப்பா. நானும் என்னால் ஆன எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டா ராஜா, அவ எதுக்குமே கண்ட்ரோலுக்கு வரல. அந்த ஜெயராம நடிச்சு நடிச்சு அவளை ஏமாத்திட்டு இருக்கான்.